வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு இமேஜை ஒயிட் டு பிளாக், பிளாக் டு ஒயிட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டூல்ஸ் டாட்ஜ் டூல். ஸோ அந்த டாட்ஜ் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கருப்பாக இருக்கிற இந்த ஃபேஸில் நான் அதை ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த ஒயிட் கலர் வேணுமோ அங்கேனா கரெக்டாக கொண்டு வந்து போகிறேன். ஸோ கரெக்டாக ஃபேஸில் மட்டும் வைக்கணும், ஏன்னா அந்த முடியல ஹேர்லாம் வச்சுட்டிங்கன்னா அது ஒயிட்டாக மாறிடும். ஸோ நமக்கு அவ்வளோவா நல்லா வராது. ஸோ இந்த சைட்லாம் பிளாங்காக இருந்தது. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நீங்கள் சைஸ் வேணும்னு கூட கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே அதில் இருந்தீங்கன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா, நான் ஃபேஸுன்றதுனால சைஸ் கம்மியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ பிளாக் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேட் பண்ணி ஒயிட்டாக மாற்றிருவேன். பார்க்க லைட்டாக பவுடர் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது நல்லா பண்ணுங்கள். நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் அதிகமாகிறதுனால நான் அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறேன் டூல்ஸ். ஓகேங்களா, நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ லைக் கண், ஸோ இதெல்லாம் ஓகே. சாரி, ஜெய் ஃபேனாக இருந்தால் என்ன நினச்சிருங்க. ஸோ அந்த டூல்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ முடிஞ்சது. ஸோ அடுத்து அடுத்த இமேஜ் ஒயிட்டாக இருக்கிற இமேஜை நான் கொஞ்சம் லைட்டாக மாநிறமாக மாற்றுறதுக்கு அதுக்கான டூல்ஸ் வந்து அதே டூல்ஸில் ரெண்டாவது இடம். ஓகேங்களா, நான் இப்போ இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணி முடித்த உடனே அதே டூல்ஸில் செலக்ட் பண்ணினா ரெண்டாவது. ஓகேங்களா, பேர்ன் டூல்னு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒயிட்டாக இருக்கிற அந்த ஃபேஸை நான் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிச் பண்ண எனக்கு அது மாநிறமாக மாறும். ஓகேங்களா, இன்னும் நீங்கள் அதிகமாக ஃபிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக கருப்பாக அந்த மாதிரியாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஃபேஸில் ஏற்ற மாற்றின மாதிரியே அதுக்கேற்ற மாதிரியே அவங்க நெக்லேயும் மாற்றணும், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுல. ஓகேங்களா, சைஸ் வேணும்னா நீங்கள் ப்ரஷ்ன்னு இருக்கும்போது அதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மறுபடியும் ஆலோசிச்சு பழைய இமேஜை கொண்டு வரதுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் போய் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டூல் வந்து ஸ்பான்ஸ் டூல்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக க்ரே கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்.